இப்போ ரவா லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு 100 ml இல்லாட்டி 1/2 cup வந்து மில்க் வந்து நீங்கள் எடுத்து ஒரு பேனில் வந்து ஊற்றிக்கோங்க. அது கூடவே வந்துட்டு நீங்கள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே அது சூடாயிட்டே இருக்கட்டும். லோ ஃப்ளேமில் அது சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ இதை வந்து நீங்கள் இன்னும் சூடாக்கிக்கிட்டே இருங்க, அது சூடாகிட்டே இருக்கட்டும். அதுக்கு இடையில வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பேனில் வந்து ரவா லட்டு செய்கிறதுக்கான இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு அது சூடானதும் முந்திரி பருப்பு அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் சிவக்கிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க. இது சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் முந்திரி பருப்பையும் சேர்த்து அதுவும் கொஞ்சம் பொரியது வரைக்கும் பொரிஞ்சதும் அதை ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பொரிஞ்சதும் ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேம்லே வந்துட்டு கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்து அது சூடானதும் அது கூட நீங்கள் 1 கப்பு வந்து ரவா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரவா போட்டு நல்லா 5 மினிட்ஸ் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக அதை வந்துட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அது கூடவே வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கோகனட்டை வந்து போட்டு இப்போ அகெயின் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. நல்லா கோகனட் நல்லா வறுத்துருக்கணும். நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வறுத்து நல்லா மிக்ஸ் ஆகி ஈவனாக மிக்ஸ் ஆகி வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு 1/4 கப்பு சுகர் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதை ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது கூட வந்துட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டையுமே வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம வறுத்து வச்சுருக்குறோம் இல்லையா அந்த கேஷ்யூநட்டு, அதை எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம சூடாக்கி வச்சுருக்கோம்ல, அந்த பாலை வந்து கிராஜுவலாக கொஞ்சமாக விட்டு நல்லா வெறுவிக்கோங்க. கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ரவை ஃபுல்லாக வந்து வெறுவணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வெறுவிக்கோங்க. சுடுவோம், அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு கொஞ்சம் வெறுவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கை வச்சு கொஞ்சம் வெறுவிக்கோங்க. இந்த சூடோடையே வந்து நீங்கள் நல்லா இதே மாதிரி எடுத்து இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ சூடாக இருக்கும் போதே வந்துட்டு அந்த பாலை உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த டெசிகேட்டட் கோகோனட் இருந்துச்சுன்னா அந்த கோகோனட்டில் வந்து இந்த மாதிரி லைட்டாக இப்படி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. லேசாக தான் ஒட்டியிருக்கோம், பரவாயில்ல, அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தா சின்ன குழந்தைங்களுக்கு அந்த கோகோனட்டும் இருக்கும்போது ஆக்சுவலாக சூடாக இருக்கும்போது நீங்கள் நல்லா புரட்டி வச்சுட்டீங்கன்னா நிறைய ஒட்டிக்கும். இல்லாட்டா இந்த மாதிரி ஆறின பிறகு நீங்கள் வந்துட்டு பிடிச்சி வச்சிங்கன்னா லைட்டாக ஒட்டிக்கும், பரவாயில்ல, அது பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான ரவா லட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸும்
சஜஷனும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எழுத மறந்துடாதீங்க. அதுபோல் சாண்டிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களும் மறக்காமல் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.